வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி சுவையான காரசாரமான புளிக்குழம்பு பண்ண போகிறோம். வெள்ளைக்கொண்ட கடலை கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இப்போ அந்த குழம்பை பண்ண ஆரம்பிக்கலாம். 150 கிராம் வெள்ளை சுண்டல் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 100 கிராம் கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கணும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டோம்னா கருத்து போகாமல் இருக்கும். இப்போ சுண்டலை குக்கரில் வேக வச்சிடலாம். ஊற வச்ச சுண்டலை குக்கரில் சேர்த்துடலாம். தண்ணி மொங்குற அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு நல்லா கலந்துட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்தவுடனே வெயிட் போட்டு 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்துடுச்சு, திறந்து பார்க்கலாம். சுண்டல் வந்து நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. நீ குழம்போடு வேகும்போது நல்லா சாஃப்டாயிரும். இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சிருச்சு, கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயமும் கலர் மாறி வரட்டும். வெந்தயம் கலர் மாறிடுச்சு. 100 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அதை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1-2 அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கினாதான் குழம்பு நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் குழம்போட திக்னஸும் நல்லாயிருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணது, அதை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்த உடனே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, சுண்டல் வேகும்போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதை கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், மசியட்டும். நான் பூண்டு சேர்க்கலை. உங்களுக்கு பிடிக்கும்னா வெங்காயம் போட்டு வதக்கும்போது ஒரு 4 பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுக்கணும். தெளிச்சுட்டு இதனுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரையும் இருக்கட்டும். பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. தண்ணியில் போட்ட கத்திரிக்காயை மறுபடியும் கழுவிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காயை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேக வைத்த சுண்டலை இந்த தண்ணியோடையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். குழம்போட திக்னஸ்க்கு தகுந்தபடி நீங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டுடலாம். இந்த குழம்பு நல்லா கொதித்து வேகட்டும். குழம்பு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. சேர்த்த கத்திரிக்காய் பாதி வெந்துருச்சு. பிஞ்சு கத்திரிக்காயாக போட்டுக்கோங்க, அப்போ நல்லா வெந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா புளியோட அளவை குறைச்சிக்கோங்க. தக்காளி கம்மியாக சேர்த்திங்கன்னா புளியோட அளவை கூட்டிக்கோங்க. இந்த புளியோட பச்சை வாசனை போகட்டும், அதுவரையும் இருக்கட்டும். புளியோட பச்சை வாசனை போய் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. குழம்பும் நல்லா கமகமான வாசனையாக இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டுகள், இதை மிக்சியில் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். எடுத்து வச்ச தேங்காயை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். தேங்காய் பால் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்காமையே நல்லா தான் இருக்கும். தேங்காய் பாலுக்கு பதில் தேங்காயை வந்து நல்ல நைஸ் விழுது அரைச்சும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், அதுக்கு மேலே இருக்க வேண்டாம். 2 நிமிஷம் ஆச்சு, தேங்காய் பாலோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மெத்தடில் இந்த குழம்பு ரெடி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சுவையான கொண்டக்கடலை கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.